ஹலோ டேஸ், வெல்கம் பேக் டு மைக்ரேட்டர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு போர்க் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போர்க் சாப்பிட்றதா தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்காதுன்னா தயவு செஞ்சு இக்டாக பண்ணுங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே போர்க் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எவ்வளோ ரேட்ஸில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே டேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம மோகா ஒயிட் பாக் ஷாப் தான் வந்திருக்கோம். போர்க்ல ஹார்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்றது, கேன்சர் வராம தடுக்கிறது, இம்யூன் சிஸ்டம் ஹெல்த்தியா வச்சுக்க, மசில் ஃபங்க்ஷனை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண, அது மட்டும் இல்லாம தைராய்டு அண்ட் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடுறது ரொம்பவே நல்லதான். இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இங்க டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போர்க்லாம் குக் பண்ணி தராங்க, அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ரா மீட்டை கூட சேல் பண்றாங்க. அப்புறம் சில்லி போக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம வந்து மெயின் டிஷ் என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னா சப்பாத்தியும் இட்லியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே டேஸ், அது வரைக்கும் ஆக்சுவலாக இங்கே நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன். அந்த ஒரு வாட்டி சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி தான் இப்போ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி இவங்க டெய்லி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே அவங்க கறியெல்லாம் கட் பண்ணுறாங்க. இவங்க காஞ்சிபுரம் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அவங்க கறி கட் பண்ணுறாங்க. நான் கறி கட் பண்ணது கூட காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதை பார்த்தீங்கன்னா இவங்க கறியாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செஞ்சு கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் சீரியஸாக சம வந்து அந்த ரேட்டுக்கு போயிடு. போர்க் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அவங்க எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வந்ததும் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சப்பாத்தி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த கிரேவி வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியான காம்போ டேஸ்ட், இட்லியும் மோர் ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா செம்ம காம்போ. நம்ம நிறைய வீடியோவில் சில்லி சிக்கன் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சில்லி போர்க் ட்ரை பண்ண போகிறோம். சிக்கன் சொல்கிறது எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. அவங்க போட்டிருக்க ஸ்பைசஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக செம்ம வாசமாக இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இட்லிக்கு காம்போவாக சாப்பிடும் போது இன்னுமே ஆசமாக இருக்குது. அதே மாதிரி நான் செய்யும் போதே பார்த்தேன், எந்த ஒரு அடிட்டிவ்ஸுமே அவங்க யூஸ் பண்ணல, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தராங்க. எனக்கு எப்படி இல்லைன்னா சாப்பிடும் போது இன்னுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும் போல் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஓகே, நம்ம இட்லி வச்சு டேஸ்ட் பண்ணிட்டோம், சப்பாத்தி வச்சும் ஒரு வாட்டி ஒரு ரவுண்ட் கட்டிடுவோம். இட்லி பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட், சப்பாத்தி சப்பாத்தி வந்து பார்க்கறது தான் ஹார்டாக இருக்கு, ஆனால் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா வேற லெவல் சாஃப்டில் இருக்கு. அதுவும் இந்த கிரேவி வந்து தார்மாக இருக்கு, எனக்கு வந்து இந்த கிரேவியை ரொம்ப பிடிச்சிருக்கு. சில்லி பவுடர் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த கடை இருந்ததுன்னா டெய்லி சாப்பிட்றேன். என்ன பண்ணுறது, மதுரையில் கொண்டு வந்து வச்சிட்டாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்து சாப்பிட்ற நிலைமை ஆகிடுச்சு. எனக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும். ஜூஸ் இங்கே இட்லி சப்பாத்தி மட்டும் இல்லை, இடியாப்பமும் இருக்கு. நம்ம இடியாப்பமும் ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம். இதுலையுமே பார்த்திங்கன்னா நம்ம சும்மா வர மாட்டோம், அவங்க கொடுத்த கிரேவி வச்சு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கார்லிக் போர்க் வந்திருக்கு, நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கார்லிக் போர்க் டேஸ்ட் பண்ணலாம். கார்லிக்கே சாப்பிட மாட்டேன், கார்லிக் சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். சரி, இங்கே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்லிக் போய் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஃபீல் கொடுக்குது, எனக்கு வந்து கார்லிக்கோட ஸ்மெல்லாக இருக்கட்டும் எதுவுமே எனக்கு டாமினேட்டே பண்ணல. அந்த மீடியம் ஸ்பைசி லெவலில் சூப்பர்பான டேஸ்ட் இருக்கு. இது வந்து இடியாப்பம் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு அப்படியே காற்று பறக்கிற மாதிரியே இருக்கு தெரியுமா. ஓகே டேஸ் நம்ம இப்போ இவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டு பிக் பைட் காம்போ பண்ணலன்னா சரியாக இருக்காது. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் சப்பாத்தி எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே கொஞ்சம் இடியாப்பத்தை வச்சு கார்லிக் போர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் மசாலாவோட. அது மேலே வச்சுட்டு சில்லி போர்க் கொஞ்சம் சில்லியோட சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு போர்க் ஃப்ரை, அதையுமே நம்ம எடுப்போம். எடுத்து மூணுத்தையும் வச்சு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இதை மறந்து ஐயோ இதை மறந்துட்டோமா, சரி போன போது கொஞ்சம் இட்லியும் வச்சுக்கலாம். அவனே இப்படி ஒரு பிட்பைட் காம்போ வந்து லைஃப்பில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு ரோலை பண்ணி மூணுத்தோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே டாமினேட் ஆச்சு. மெயினாக அந்த சில்லி எனக்கு வந்து கடி கொடுக்குது பார்த்தீங்களா, சீரியஸாக காரமாகவே இல்லை, ஆனால் அதோட டேஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஹைப் கொடுக்குது. ஓகே டூஸ், இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயில் ஏரி கடை சிக்னல் பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்துட்டு ஆம்பியன்ஸ் பார்த்து மட்டும் ஏமாத்துறாதீங்க, நீங்கள் ஒன்ஸ் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் பீஃப் மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோற்றுரும். அந்த அளவுக்கு வேறு லெவல் ஹெவன்லி கேஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 1 or 2 months கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம், ஏன்னா இந்த டேஸ்ட் வந்து நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாது. என் லொக்கேஷனை லிங்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே டூஸ், என்னோடய வேட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.